வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல நாயக்கனூர் வட்டாரத்தில் வேளாண்மை செழித்திட அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. நிலங்களுக்கு ஏற்றவாறு விதைகளை கடினப்படுத்தும் முறையை வேளாண் பெருமக்களுக்கு வழங்கி வருகின்றது. அசோஸ் பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா போன்ற உயிரி உரங்களை பயன்படுத்துவதன் மூலமாக அதிக மகசூல் பெறலாம். கேழ்வரகு, கம்பு, பருத்தி, தக்காளி மற்றும் கத்தரி போன்ற விதைகளை பயன்படுத்துவதன் மூலமாகவும் அதிக மகசூல் பெறலாம். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் போடி நாயக்கனூர் வட்டாரத்தில் மணல் மேவிய பகுதிகளில் வேளாண்மை குறித்து தேனி மாவட்டம் வேளாண்மை துணை இயக்குனர் ஆர் நாச்சாயன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். நான் நிற்கும் இடம் தேனி மாவட்டத்தில் உள்ள போடி நாயக்கனூர் வட்டாரத்தில் உள்ள ஒரு பகுதி. போடி நாயக்கனூருக்கும் இந்த பக்கம் நீட்டினோம் என்று சொல்லப்படும் ஒரு திட்டம், மத்திய அரசினுடைய திட்டம், ஒரு விஞ்ஞான புதிரை கண்டுபிடிக்கும் நோக்கத்தில் அமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான 1000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிக்கப்பட்டு அது முழுவீச்சில் அந்த பணியை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் நின்று ஓடுகிறோம். இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளித்தான் அந்த நீட்டினோம் திட்டமானது செயல்பட்டு வருகிறது. அடுத்து வந்து நான் நிற்கிற மேற்கு பகுதி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா மாநிலத்தினுடைய பார்டரும் தமிழ்நாட்டு மாடலுடைய மத்தியில் அமைந்து நின்று கொண்டிருந்தேன். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு 5-10 வருடங்களுக்கு முன்னால் மணல் காட்டினுடைய வேகத்தினால் மணல் மேயப்பட்டு மிகுந்த ஒரு சிரமத்திற்குள்ளாக இந்த பகுதி விளங்கியது. விவசாயத்திலும் சரி, ஈவன் சாலையில் செல்லும்போது கூட ஒரு சாலையினுடைய அந்த தார் சாலையிலிருந்து 1 அடி 1.5 அடி அளவிற்கு மணல் மேவப்பட்டு போக்குவரத்தில் கூட ரொம்ப மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தது. அப்படி ஒரு பகுதியை ஒரு இந்த கடந்த 10 வருடங்களாக கடுமையான முயற்சி எடுத்து அந்த காற்றினுடைய வேகத்தை தடுக்கும் பொருட்டாக அந்த மேற்கு பக்கம் சவுக்கு, யூகப்டஸ் மற்றும் பனை மரங்கள் போன்ற பல வகையான மரங்களை நடப்பட்டு அந்த காற்றினுடைய வேகங்கள் வந்து தடுக்கப்பட்டு ஒரு சாகுபடியை கொண்டு வரக்கூடிய நோக்கத்தில் வந்து செயல்படுத்தப்பட்டது. அந்த நோக்கத்தில் வந்து தற்போது வந்து அந்த காற்றினுடைய வேகம் வந்து பெருவளவு குறைக்கப்பட்டு இந்த மணல் மேவிய பகுதிகளில் தற்போது சாகுபடி கொண்டு வரப்பட்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி முக்கியமாக பயிர் வகைகள்லாம் சாகுபடி கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த பயிர் நீங்கள் இப்போ பார்க்கலாம், ஸ்லோப் வந்து எவ்வளோ உயரத்தில் வந்து அந்த மணலினுடைய காற்றினுடைய வேகம் அந்தளவுக்கு இருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியை வந்து இப்போதைக்கு நம்ம சாகுபடிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சாகுபடி கொண்டு வந்ததில் வந்து அரசு வந்து பல்வேறு வகையான திட்டங்களை வந்து செயல்படுத்தி வருகிறது. தற்போது நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து மிகுந்தும் மணல் உள்ள நிலமாகும்.
இந்த மணல் வந்து கிட்டத்தட்ட மண்காண்டம்னு சொல்லுவாங்க ஒரு 60-70 அடி ஆழத்திற்கு வந்து மணல் கண்டம் இருக்குதுங்க இந்த குறுமணலும் பெருமணலும் சேர்ந்த இந்த பகுதியில் வந்து உற்பத்தியை நம்ம கொண்டு வரணும் இது ஒரு வேளாண் துறை வந்து ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு இந்த பகுதியில் வந்து பயிர்வேய் திட்டங்களை வந்து பெருமளவில் வந்து உற்பத்தியை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து இந்த மணலில் வந்து கொஞ்சம் சத்துக்கள் வந்து குறைபாடு இருக்குன்றதெல்லாம் அது ஆராய்ச்சி கண்டறியப்பட்டு இதற்கு உகந்த திட்டங்கள் டிஐபி தெளித்தல் போன்ற அரசு திட்டங்களையும் வந்து வேறு டிஐபி உரங்களை வந்து பயிர்களுக்கு தெளித்து அந்த உற்பத்தியை பெருகிறோம் அதனுடைய அந்த பசுமையை நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய உற்பத்தியை வந்து நல்லதமாக நீங்கள் பார்க்கலாம் இத்துடன் வந்து கூட வந்து ஆமணக்கு பயிர்களும் பயிரிடப்பட்டுள்ளன இது இதற்கு மேலே வந்து இந்த நான் ஒரு காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்க போகுதுன்னு சொன்னேன் மேற்கொண்டு வந்து காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்க பட்சத்தில் அதை தடுக்கிறதுக்காக இந்த ஆமணக்கு பயிர்கள்லாம் வந்து சாகுபடி செய்யப்பட்டிருக்கு அது வந்து ஒரு பொறிப்பயிராக இங்கே பயன்படுத்தும் இந்த பயிர்களில் விழுகக்கூடிய ஒரு பூச்சி நோய்கள்லாம் வந்து அந்த ஆமணக்கில் விழுகிற பட்சத்தில் இதனுடைய தாக்குதல் குறைக்கப்பட்டுள்ளது அந்த ஆமணக்கினுடைய உற்பத்தியும் அதன் மூலமாக வந்து எண்ணெய் வத்து உற்பத்தியும் வந்து பெருக்கப்படுகிறது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை பயிர்களும் வந்து இதே மாதிரி ஒரு பல்வேறு திட்டங்களை பயன்படுத்தி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்த மாதிரி வந்து ஒரு மணல் பங்கான பகுதியில் வந்து நம்ம விவசாயத்துறை மூலமாக தேனி மாவட்டத்தில் வந்து பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் வந்து சாகுபடி பரப்பை வந்து கொண்டு வந்து உணவு உற்பத்தியை நாங்கள் பெருகிருக்க செயல்பட்டு வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் விவரம் பெற ஆர் நாட்ராயன் அவர்களை 0958520656 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்